பவித்திர நங்கை ஒருத்தியை எனது அர்த்தாங்கினி எனும் ரூபத்தில் அடைய பெற்றால் அது என் வாழ்வின் மாபெரும் வெற்றியாகும். மூ உலகங்களை வெற்றி கொண்டதாலும் தர்ம தேவனையும் நவ கிரகங்களையும் அடக்கி ஆழ்வதாலும் கிட்டாத சுகம் ஜனகநந்தினி சீதையை விவாகம் புரிவதால் கிட்டும் எனக்கு. எவ்வாறு அது நிகழும்? உனது வேண்டுதலை அவள் நிராகரித்து விட்டாளே. நீ அவளை விவாகம் புரிந்தால் உன் வாழ்விற்கு அவளே பாதுகாப்பு வளையமாகி எனது உள்ளம் கொண்ட சந்தேகங்கள் எல்லாம் அடியோடு அழியும் என்று எண்ணியிருந்தேன். ஆனால் நிகழும் நிகழ்வுகள் அனைத்தும் அன்றைய மண்டோதரியின் எச்சரிக்கையை நிஜமாக்கும் என தோன்றுகிறது. லங்கைக்கு வந்தவள் லங்கையின் அழிவிற்கு வழிவகுக்க கூடாது. அது நிகழாது மாதா, நிகழாது. அந்நிகழ்வு நிச்சயம் நிகழாது. எனில் அமங்கலம் மங்களமாவதற்கு உபாயம் என்ன? சீதையின் நம்பிக்கை ஒன்றே, அவள் பலம் ஒன்றே, அவள் மன உறுதிக்கு காரணம் ஒரே ஆதாரம். அவ்வாதாரமே ராமன். அவள் தன் வாழ்வின் வேதனைகளையும் துக்கங்களையும் ஆனந்தமயமாக்கும் கலை பயின்றவள். ராமனே அவளுடைய நம்பிக்கை எனில் அவள் கொண்டிருக்கும் அந்த நம்பிக்கையை வேரோடு சாய்க்க வேண்டும். அவளில் உறைந்த நம்பிக்கை உடைந்ததெனில் ராவணன் சரணங்களில் பணிவான். ஆனால் மகாராஜா, அவள் ஹிருதயத்தின் நம்பிக்கையை உடைப்பதன் வழி என்ன?